தமிழக மாநிலத்தின் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் 10 நாளைக்கு முன்னாடி மோடியினுடைய 8 ஆண்டு ஆட்சி சாதனை என்ற பெயரில் அவர் ட்விட்டர் பக்கத்திலே பரையர் என்ற சொல்லுக்கு பதிலாக விஸ்வகுரு என்ற சொல்லு கௌரவமான சொல் என்று பதிவு பண்ணி இருக்கிறார். அவர் அப்படி பண்ணி பதிவு பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா அவர் திருப்புவாதம் போல செய்திருக்கிறார். அது எப்படி அவர் வந்து பரையர் என்ற சாதி இழிவானது, ரொம்ப தாழ்வானது, விஸ்வகுரு என்று சொன்னால் அது உயர்வானது என்று தானே சொல்கிறாரு அப்படின்னு சாமான்மையான பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஆனால் அது அப்படி கிடையாது. விஸ்வகுரு என்பது பார்த்திங்கன்னா படிக்கக்கூடாது, காதில் ஏத்த படிக்கிறத கேட்டால் காதில் ஏத்த கச்சி ஊற்றணும், படிக்கிறத கேட்டால் படிக்க ஆசைப்பட்டால் நாக்கா இருக்கணும் என்ற இந்த சமூகத்தில் விஸ்வகுரு பட்டம் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா அவரவர் குலத்தொழிலை சரியாக செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது யார் குலத்தொழிலை சரியாக செய்தார்களோ அவர்களுக்கு விஸ்வகுரு என்று பட்டம் அளித்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் சாமானியமான மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்கிற மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கல. அன்றைக்கு படித்தது எல்லாம் பிராமண சமுதாயத்தை பார்ப்பனர்கள் தான் படித்தாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட சொல்லு தான் விஸ்வகுரு, உயர் சொல்லு. ஆனால் இவர் அதை திருத்தி மாற்றி பரையர் என்ற சொல்லு இழிவான சொல்லுதான் என்று சொல்லி இதற்கு வந்து அவர் சப்பக்கட்டு கட்டுறதாகவும் இவர் திரிபுவாதம் செய்வதாகவும் நாங்கள் தந்தை பெரியார் திராவிடர்கள் அவர் மீது வன்மையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய சொல்லி இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்திலே நுண்ணறிவு பிரிவு இணை கமிஷனராக இருக்கின்ற ஐயா அரவிந்தன் அவர்கள்கிட்ட இந்த மனுவை கொடுத்திருக்கிறோம். தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் திராவிடத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். முருகன்ஜி அவர்கள் கூட இருக்கிற முருகன்ஜி இருந்தார் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த முருகன்ஜி அவர்களும் அருகில் இருந்தார் அப்படின்னு முன்னாடி இல்லை, அதுதான் அவருடைய அந்த ஆதிக்க மனப்பான்மை, அந்த சாதி வெறியினுடைய ஆதிக்க மனப்பான்மை தான் அப்படி சொல்ல வைக்குது. மத்திய அமைச்சர்னு சொல்லலாம், அவரை முன்னாள் மாநில தலைவர் ஐயா எல் முருகன் சொல்லலாம். ஏன் அவர் அப்படிலாம் சொல்லாமல் அந்த வார்த்தையில் அவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அந்த சாதி வன்மமும் அந்த வன்மத்தோடு அவர் செயல்படக்கூடியது இதுவே அவரை காட்டுது. நம்ம வேறு உதாரணமே சொல்ல தேவை. இப்போ நம்ம செய்தியாளர் கேட்டதுக்கு அவரே அந்த வார்த்தையை ஒப்புக்கொள்கிறார். அது மாதிரி அவர் விஸ்வகுருன்றது சும்மா அந்த தப்பான அந்த வார்த்தைகளை அதுக்கு இது பரையர் என்றது. இதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சாமி கூட பார்த்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து இன்டர்நேஷ்னல் பரையா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வன்மையாக கண்டனங்கள் எழுந்தவுடனே மன்னிப்பு கேட்டார் சுப்பிரமணிய சாமி. அதுபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கணும், அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கணும்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து கமிஷனர் அலுவலகத்தில் துணை ஆணையரிடம் அரவிந்தன் ஐயா அவர்கிட்ட நுண்ணறிவு பிரிவில் இருக்கிற ஐயா கிட்ட நாங்கள் இன்றைக்கி இந்த மனு அழைச்சிருக்கோம். அந்த இல்லை, அதாவது வந்து எப்படின்னா அவங்க வந்து பேசும்போது அப்போ எல்லாருமே இருந்த தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டாங்க, கண்டனம் தெரிவிக்கல. ஆனால் இவர் வந்து என்னென்னா தொடர்ந்து ஒரு மதவாதமாகவும் சாதியவாதமும் தொடர்ந்து இவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இல்லை, ஆர்எஸ் பாரதி பேசுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து என்ன சொல்ல வர்றார்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு முன்னுரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம் தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதி. யாரையும் வந்து குறிப்பிட்டு போய் அவங்களுடைய மனசு நோகும்படிய அளவுக்கு அவர் பேசலை. நீங்கள் ஒன்றும் அந்த பேட்டி இருந்தால் போடுங்க, நம்ம இப்போயே கூட அதை பேசலாம், அந்த விளக்கம் சொல்லலாம். இல்லை சார், கண்ணப்பன் வந்து என்ன சொன்னார் சொல்கிறீங்க? அல்ல, அதுதான் கண்ணப்பன் வந்து அப்படி பேசியிருந்தாருன்னா அது தப்பு தான். நாங்கள் அது இல்லைன்னு சொல்ல, அதுதான் வந்து அவர் பதவி கூட நீங்கள் அப்படியா புகார் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி கிடையாது, யாரு பேசினாலும் நாங்கள் வந்து அதில் பாரபட்சம் கிடையாது. யாரு பேசினாலும் இல்ல, புகார் நாங்க கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவங்க ஒண்ணு அந்த மாதிரி எதுவும் அல்ல. ஒரு சைடு தான் சார் பேசிருக்காங்க, இரண்டு சைடும் வந்து உண்மையான தகவல் வெளியில வரல. இல்ல அப்படி கிடையாது, சொல்றாரு.
அது ஒரு சைடு வந்த தகவல் தான். ஆனால் அதில் கட்சிக்குள்ளேயே நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி அப்படி இல்லைன்னா இன்னைக்கு திராவிட மாடல் நாங்கள் சொல்ல போகிறதில்ல, திராவிட மாடல் நாங்கள் ஆதரிக்க போகிறதில்ல. துணை ஆணையர் வந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்து அணுகி தாழ்த்தப்பட்டவர்கள் தரைக்குறவாக பேசினாலும் தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஏதாவது பேசினாலும் உடனடியே நடவடிக்கை எடுக்கப்படும் போயிட்டார். யார்? டெல்லியில் இருக்கக்கூடிய துணை ஆணையர், தாழ்த்தப்பட்ட சாதி சேர்ந்த துணை ஆணையர் அவர்கள் சென்னைக்கே வந்து அந்த பிசினஸ் மேட் கூட வந்து போயிருக்காரு. அதில் வந்து கண்ணப்பன் ஜீவியில் வந்து பேசிட்டு போனார். இப்போ ரெண்டாவது இப்போ பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி பிரியர் துன்பு அதாவது மனதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் பேசியிருக்காரு. இது சார்ந்த இப்போ ஆணையர்கிட்ட மட்டுமே புகார் அளிக்காம டெல்லியில் இருக்கக்கூடிய துணை தாழ்த்தப்பட்ட சார்ந்த துணை ஆணையர்களையும் வந்து இதை பிரச்சனை போகுமா? இதோட நிறுத்திக்க மாதிரியா? இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து கோவையில் இருக்கிற அலுவலகத்துக்கு வந்து புகார் அறிவிச்சுக்கிறாரு. அடுத்த கட்டமாக நாங்கள் இங்கே அறிவிச்சிருக்கிறோம். இதை எப்படி இவங்க கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடுத்த கட்டமும் நடவடிக்கை எடுப்போம். ஆ இல்லை, அதுதான் அந்த அவர் கொடுக்குற அந்த விஸ்வரூப விஸ்வகுருன்றாங்கல்ல அந்த விளக்கமே தப்பு. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் விஸ்வகுருன்ற வார்த்தை வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டாங்க? குலக்கல்வி குலத்தொழிலை வந்து நீ மிக சரியாக செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து புதிய கல்வியிலேருந்து நீட்டிலேருந்து நீங்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றதுக்கான இது ஒரு முன்னோட்டமாக நீங்கள் வந்து சூட்சமாக தந்திரமாக செய்கிறீங்களா? இப்போ அதை நாங்கள் வந்து பார்க்க பெரியார் தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை ஆய்வு பண்ணுறோம். இவர் சொன்னது தப்புன்றது தான் நாங்கள் இன்றைக்கி இந்த அலுவலகத்தில் கமிஷன் அலுவலகத்தில் புகார் கொடுக்குறோம். அவர் சொன்ன வார்த்தையே தப்பு, அதில் உயர்வு கிடையாது. அதுதான் நடவடிக்கை அது இவங்க எப்படின்னு பார்த்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள்